கடவுளை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஒரு கலைஞர், ஸ்மாயில் அப்சான் அவர்கள். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஓவியராக இருக்கின்றார். மிக வேகமாக ஓவியம் வரையக்கூடிய ஒருவராக, ஸ்பீட் பெயிண்டர், ஸ்பீட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஓவியங்களை சமூக வலைத்தளங்களில் கூட மிக பிரபஞ்சமாக அப்சான் ஆர்ட் என்ற பெயரில் வந்து ஓவியங்களை வரைந்து அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? ஓவியங்களோடு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் அப்படியா? ஓகே, நிச்சயமாக. உங்களுடைய இந்த ஓவிய பயணத்தில் வந்து உங்களுடைய ஆரம்ப கல்வி மற்றும் உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை தொடர்பாக கூற முடியுமா? ஓ, கண்டிப்பாக. அதை சில்லத்தாம்பூன்னு நான் வந்துக்கிட்டு நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் என்ற ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு ஓவியத்தில் ஈடுபாடு இல்லை. ஒரு 9-10 அப்படி விரகுலாம் வந்துக்கிட்டு எனக்கு ஓவியத்தில் வந்துக்கிட்டு சிறிதளவு ஈடுபாடு வந்துச்சு. அந்த டைமில் என் பாடசாலை ஆசிரியர்கள், அடுத்தது மாணவர்கள், அதிபர் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு தந்த உற்சாகம், அவங்க செஞ்ச சாப்பாடு. ஒரு பயணம், ஒரு 10 நினைக்கிறேன், விஞ்ஞான பாட ஆசிரியர் அவர் வந்துக்கிட்டு படிப்பிச்சிக்கும் போது நான் வந்துக்கிட்டு எந்நேரம் வந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஃபெஸ்ட் ஆரம்ப காலத்தில் அப்படி தான், எனக்கு எந்நேரமும் ட்ராயிங் பண்ணோம். மற்ற பாடங்களில் எனக்கு கவனம் குறைவாகிக்கும். அந்த டைம் அவர் வந்துக்கிட்டு என்கிட்ட அவர் எவனோ ஏழு முண்டுச்சுன்னா, ஒரு சவால் பூர்வமான கேள்வி மாதிரி ஏழு முண்டுச்சுன்னா என் ஒய்ஃப் ஃபோட்டோ ஒன்று வந்துக்கிட்டு வரைஞ்சி தாங்கன்னு கேட்டார். நான் நினைக்கிறேன் 2 பாட வேலைக்குள்ள அந்த ஓவியத்தை வந்து அவரை ஒய்ஃப் அந்த பொட்ரேட்டை வந்துக்கிட்டு நான் வரைஞ்சி அவருக்கு கொடுத்தேன். அது வந்துக்கிட்டு கடுமையாக பாராட்டப்பட்டுச்சு. ஸ்கூல் மட்டத்தில் அசம்பிளியில எல்லாம் கூப்பிட்டு வச்சு எனக்கு பணப்பரிசு எல்லாம் கொடுத்து அதிபர் எல்லாம் வாழ்த்துட்டாங்க. அந்த டைம்லேருந்து எனக்கு வந்துக்கிட்டு நம்ம என் பெரிய ஓவியராக மாறக்கூடாதுன்னு சொல்லி மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் வந்துக்கிட்டு கொஞ்சம் இதைஞ்சிட்டு ஓவியத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி இதைஞ்சிட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். மேக்ஸிமம் அந்த டைம் ஸ்கூல்லையும் வந்துக்கிட்டு ஓவியம்ங்கிறது வந்துக்கிட்டு இப்போ தான் நான் நினைக்கிறேன் அந்த சோசியல் மீடியாவெல்லாம் வந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனது போகிறான். நிறைய கலைஞர்கள் வெளியே வந்துக்கிட்டாங்க. முதல்ல நாங்கள் படிக்கக்குள்ளெல்லாம் ஒழுங்கான டீச்சிங் கைடிங் கூட இல்லை. அந்த டைமில் கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு இப்போ வீட்டையும் வந்துக்கிட்டு நிறைய சப்போர்ட் தான் தருவாங்க. ஊராக்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணத்தான் நான் வந்துக்கிட்டு அது தொடர்ந்தும் பண்ணி இதஞ்சி ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஒரு அடாவடியான ஒரு மாணவன் தான், யாருக்கும் அடங்காத மாணவன். ஆனால் ஒரு அந்த ஓவியம்ங்கிற ஒன்று வந்து சேர்ந்ததால் வந்துக்கிட்டு நான் ஒரு சமூகத்திலையும் அடுத்தது எங்களோட ஊர்லேயும் நண்பர்கள்கிட்டையும் வந்துக்கிட்டு ஒரு தனித்துவமானவனாக வந்துக்கிட்டு இதஞ்சி அடையாள அடையாளப்படுத்தப்பட்டீங்க. ஓகே, உங்களுடைய அந்த ஓவியம் வரைதல்ன்றதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மேலதிகமான விடயங்கள் இருக்கு தானே, இவற்றை வந்து ஓவியம் வரைதல் தொடர்பான மேலதிகமான விடயங்களை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக வந்து கற்றுக்கொண்டீர்களா, இல்லை என்று சொன்னால் சமூக வலைத்தளங்களோட யூடியூப் போன்ற வலைத்தளங்களில் பார்த்து கற்றுக்கொண்டதனோடாக? ஓ, ப்ராப்பராக கற்றுக்கொள்ற அளவுக்கு நம்மளோட நாட்டிலையும் ஒரு பிரச்சனை இல்லாமலே இருக்குது. என்னென்னு சொன்னால் வந்துக்கிட்டு ஒரு செல்ஃபாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை படிக்கிறங்கிறது இங்கே நம்மட நாட்டிலையும் கடும் கஷ்டம். பெரிய நாடுகளில் வந்துக்கிட்டு நிறைய இதுக்குண்டே தனி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. நிறைய திறமையானவர்களை கொண்டு போய் சேர்ந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பெரிய ஆளாகிறது நம்மட நாட்டில் அது குறைய. நானும் நிறைய இடங்கள் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக் இதில் நிறைய டைம் வந்துக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீடியோஸ் பார்க்குறது பார்த்து போட்டு அதுக்கு எவ்வளோ என்னென்ன தேவையோ அவ்வளோ டைம் எடுத்து என்ன செய்ய வேண்டியதுன்னா நிறைய டைம் குந்தி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொழுப்பமாக கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட என் பீரியட் 13-14 வருஷமாக வந்துக்கிட்டு விடாமல் பெயிண்டிங்கையே நான் செஞ்சுட்டு வரேன். உங்களோட பயிற்சி தான் உங்களை வந்து ஒரு திறமையான ஒரு ஓவியராக மாற்றியது அப்படின்ட்டு. பெயிண்டிங் ஓவியம் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், இந்த பெயிண்டிங்கை வந்து நீங்கள் எப்படியான பெயிண்டிங் கூட தெரிவு செய்வீங்க, ஓவியம் ரெண்டுக்கு எப்படியான ஓவியங்களை தெரிவு செய்வீங்க? பெயிண்டிங்கும்போது இப்போ நார்மலாக சுவர்களில் டிசைனிங் அப்படிங்கும்போது நம்ம நாட் ப்ராடக்ட் வந்துக்கிட்டு ஓகே, இப்போ எனாமல் பெயிண்டிங், எமல்சன் அப்படியான பெயிண்டிங்களை வச்சு செய்வோம். ஓவியம்னு சொல்லி ஒரு ஆளை வந்துக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வரையும் போது அதை வந்துக்கிட்டு நான் எண்ணெய் வரணுமா ஆயில் பெயிண்டிங்லாம் வந்துக்கிட்டு அதை கூடுதலாக பயன்படுத்தி செய்வேன். அடுத்தது வந்துக்கிட்டு பென்சில் ஆர்ட் கூடுதலாக இப்போ வந்துக்கிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிற வந்துக்கிட்டு பென்சில் ஆர்ட் அது வந்துக்கிட்டு ஓவியங்களை விட கலரை விட வந்துக்கிட்டு அட்ராக்டிவாக வந்துக்கிட்டு இப்போ வருது. இப்போ பென்சில் ஆர்ட் கூடியா பண்ணுவேன், இதை ரெண்டு மீடியமும் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துக்கிட்டு ரீசெண்டாக வந்துக்கிட்டு நிறைய
பேர் வந்துக்கிட்டு கேட்குறதால கன்வஸில் வந்துக்கிட்டு ஒயில் பெயிண்டிங்கால் அவங்களோட பொட்ரைட்டை வந்து செஞ்சு பெயிண்டிங் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படியான பெயிண்ட் அந்த வகைகளை தெரிவு செய்வீங்க? வகைகள் வந்துக்கிட்டு கூடிய காலம் யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கணும். இப்போ நம்ம பெயிண்டிங் கொண்டு யூஸ் பண்ணி இப்போ ஒரு பெயிண்டிங் கொண்டு செஞ்சு கொடுத்தோம்னா குறைஞ்சது 200-300 வருஷத்துக்கு அந்த அந்த பெயிண்டிங் பாவிக்கக்கூடிய ஆகிக்கும். அதால் வந்துக்கிட்டு மேரிஸ்ங்கிற பெயிண்டிங் ஒன்று இருக்குது. இந்த ஒயில் பெயிண்டிங்கில் நான் கூட மேரிஸை தான் சூஸ் பண்ணுவேன். எல்லா இடங்களையும் பரவாயில்லாயிக்குது நம்மளோட நாட்டில். அது கொஞ்சம் ஓகே. அதோட லென்சிட் ஒயில் அப்படியான இதெல்லாம் வந்துக்கிட்டு கலந்து போடும்போதும் அது வந்துக்கிட்டு ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெயிண்டிங்காக வந்துக்கிட்டு அது மாறும். இப்போ நம்மளாக வந்து இந்த பெயிண்டிங் ஆர்ட் அப்படின்னும் பொழுது நாங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன முதலீடுகள் செய்ய வேண்டி இருக்கிறோம் நிச்சயமாக. இப்போ இந்த இந்த துறையில் வந்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் முழு டைம் ஈடுபடுங்க, ஃபுல் டைமாக இதில் ஈடுபாடோடு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் உங்களுடைய அந்த பெயிண்டிங் கடன் முதலீடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படியான சவால்களை எதிர்கொள்கிறீர்கள்? பொருளாதார ரீதியில் நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சவால் தான். எப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, குப்பையில் கிடந்தானே குண்டுமணி தானுங்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்துக்கிட்டு எல்லா நாட்டிலையும் வந்துக்கிட்டு மதிக்கத்தக்கத்தானே. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்துக்கிட்டு முகமத் பின் சவுதி அரசர் 2016 ஆம் ஆண்டு என்ன செஞ்சார்ன்னு சொன்னால், டாவின்ஸுற ஒரு இயேசுநாதர் ஒரு பெயிண்டிங்கை வந்துக்கிட்டு $450 மில்லியன் கொடுத்து வந்துக்கிட்டு அதை பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு 2016 ரூபாய் பண்ணிக்கிட்டார். அதான் வந்துக்கிட்டு இப்போ இதுவரைக்கும் வந்துக்கிட்டு கூடுதலாக காசு கொடுத்து வாங்கப்பட்ட ஓவியம். இதுக்கு வரையப்பட்ட ஓவியம் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் வாங்கில பேர் ஒரு முஸ்லீம். ஆனால் அதில் பார்த்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த பெயிண்டிங்ஸ் தான் லியோனோ டாவின்ஸுக்காக தான் அந்த காசு, அது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயும் அது பதியப்படும். அப்படி நம்மளோட நாட்டிலையும் அதே மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு ஒயில் பெயிண்டிங் கொண்டு நம்ம சேல் பண்ணுறோன்னா ஒரு 20,000-25,000 வரைக்கும் சேல் பண்ணலாம். இதே வெளிநாடுகளை போய் ரை பண்ணும்போது அது வந்துக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சேல் ஆகும். ஆனால் அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட நாட்டிலன்னு பார்த்தோம்னு அது இல்லை. அடுத்து வந்துக்கிட்டு நம்மளோட நாட்டில் பெயிண்டிங்கை சேல் பண்ணுறதும் வந்துக்கிட்டு குறைவாக தான் இன்னைக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பெயிண்டிங் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி பண்ணி ஸ்டோரில் அப்படியோ மூடி வச்ச மாதிரியே இருக்குது. கம்படிஷன் நடக்கிற விதம் குறைய, எக்ஸ்பென்சிவான சாமானுக்கெல்லாம் வந்துக்கிட்டு கடும் எக்ஸ்பென்சிவ். இப்போ கறி கொடுப்போம், ஒரு 2-3 பெயிண்டிங்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு மந்த்லி ஒரு 2-3 பெயிண்டிங் செய்கிற முடிச்சுன்னா அதால் வார இன்கம் அதில் டூல்ஸ் வாங்குறதுக்கு இங்கே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் வரைந்த ஓவியங்கள் தொடர்பான உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? செஞ்சுக்கிறேன், நிறைய ஓவியம் செஞ்சுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 13 அண்மையில் நீங்கள் செய்த ஓவியம்? அண்மையில் நான் செஞ்சது வந்துக்கிட்டு நெடுங்காம ராஜான்னு போட்டு அந்த கண்டியில் வந்துக்கிட்டு ஒரு யானை உண்டு, ஏசியன்லேயே ஜஸ்ட் யானை உண்டு, 89 வயசில் வந்துக்கிட்டு மரணிச்சு. அது ஒரு ஹிஸ்ட்ரியான எப்படின்னுச்சுன்னா, என்னக்கிட்ட ஒரு அம்பார் இல்லை ஒரு லோயர், ஒரு அவங்க வந்துக்கிட்டு பெயிண்டிங் பண்ண தந்துட்டாங்க இந்த யானையை வந்துக்கிட்டு போர்ட்ரேட் செஞ்சுதாங்கன்னு சொல்லி. நானும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்து 3 நாளையால் யானை மறைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கிரணுங்கிற ஃபீல்ட் போயிது. ஒரு 15 நாளைக்கு பிறகு தான் திருப்பி அந்த பெயிண்டிங்கை நான் வந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்துக்கிட்டு சேல் ஆகிடுச்சு எனக்கு வந்துக்கிட்டு 45,000 அவங்க வந்துக்கிட்டு அந்த கன்வஸில் 3.5 அடி 4 அடியில் செல் வரைஞ்சி கொடுத்தேன். அதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அது கடும் ஒன்று செய்யணும் சொன்னால், இப்போ நான் எந்த பெயிண்டிங் செய்யும் போதும் வந்துக்கிட்டு நான் கில்டியாக ஃபீல் பண்ணல. அந்த எலிஃபெண்ட்டை வந்து நான் கீற தொடங்கி அப்படியோ கீறிட்டு இருக்கும்போது இங்கே இது வந்துக்கிட்டு இறந்து போய்த்து அதோட பாகனும் மறந்துட்டார். அது வந்துக்கிட்டு எனக்கே வந்துக்கிட்டு கடுமையாக எஃபெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் ஒரு 15 நாளைக்கு பிறகு தான் திருப்பி அந்த ரீபெயிண்டிங் அதை திருப்பி ஆரம்பிச்சு. பிறகு அதை என்ன செய்வீங்க? புகைப்படம் ஓ அதை வரைஞ்சி அவங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் பீஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த பெயிண்ட் அல்லது ஆர்ட் துறையில் வந்து அதிகமாக எனக்கு விற்பனையானது இப்படியான பெயிண்டிங்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? எங்களுடைய நாட்டு உருவப்படங்கள் தான். ஓகே. ஆக்கள் அவங்க கிஃப்ட்டு யார் யார் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபோட்டோ அனுப்பி சாதாரண சிம்பிளாக எல்லாருமே என்னை கண்டாலும் வரைஞ்சி கேட்பாங்க.
இந்த பென்சில் ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தானே, பென்சில் ஆர்ட்டுடைய வரவேற்பு தவிர இந்த சாதாரணமாக இப்பொழுது இந்த பெயிண்டிங் அப்படின்னு சொன்னால் அல்லது பென்சில் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த கிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே வரைவார்கள். உங்களுக்கு அப்படியான அந்த சின்ன சின்ன பெயிண்டிங்ஸில் வர வருமானம் வந்து போதுமானதாக இருக்குதா உங்களோட முதலீடு? நான் குறைஞ்ச ரேட்டிங்கில் வந்துக்கிட்டு இப்போ ஆசையாக கேட்குறவங்களுக்கு நம்மளோட கலையை வச்சு வந்துக்கிட்டு டிமாண்ட் பண்ணுறது இல்லைன்னா நிறைய பேருக்கு சும்மாவே செஞ்சு கொடுப்பேன். நிறைய பேருக்கு ஜஸ்ட் அவங்களால் முடிகிறத வாங்கிக்குவேன். நான் எனக்கு ப்ராக்டிஸுக்காக நான் அதை வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ நீ யார் சொன்னானு யார் கேட்டானு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வரைஞ்சிக்கிட்டே வரைவேன். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, அடுத்த விஷயம் நமக்கு ப்ராக்டிஸ் ஸ்கில் வந்துக்கிட்டு டெவலப் ஆகிட்டு. உங்களை வந்து நான் நினைக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் தான் பிரபல்யப்படுத்தியது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த வரவேற்பு, இந்த ஓவியம் அல்லது பெயிண்டிங்கான வரவேற்பு சமூக வலைத்தளங்களில் இருந்து எப்படி கிடைக்கின்றது? அதில்ன்னு சொன்னால் இப்போ தனிப்பட்ட ரீதியாக எப்படி கிடைக்கின்றது? ஓ, மாஷால்லான்னு சொல்லி சமூக வலைத்தளங்களூடாகத்தான் வந்துக்கிட்டு என்னுடைய பெயிண்டிங்ஸ் வந்துக்கிட்டு நிறைய வரவேற்பு பெற்றி. அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஏரியாவில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுமாரு கோளோடது என்கிட்ட நானா இப்படி ஐடியா தாங்க புது புது இது தாங்கன்னு சொல்லி, அடுத்து எவ்வளோத்துக்கு போனானே எங்கே போனானே வந்துக்கிட்டோம் ஓகே நீங்கள் தான் சொல்லிட்டு அதுக்குரிய முன்னுரிமையை கடுமையாக கொடுப்பாங்க. ஊரில் வந்துக்கிட்டு எல்லாருக்கும் பொதுவாக வந்துக்கிட்டு என்ன பேரை சின்னாலும் இப்படி ஆர்ட் பண்ணுறன்றாலும் பொதுவாக தெரியும். ஏன்னு சொன்னால் ஊருக்குள்ளே என்ன பெயிண்டிங் வேலை வந்தானே நாங்கள் செய்வோம், அதோட ஒன்று ரெண்டு ஈக்கிறாங்க, நிறைய பேர் ஈக்கிறாங்க. எங்களோட இறக்காமத்துலேயும் இருந்து முதல் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தேன் சர்வான் நசார் சர்வான், அவர் இப்போ கத்தாரில் ஈக்கிறார். அவரை பெயிண்டிங்கும் வந்துக்கிட்டு மோஸ்ட்லி 5 lakh வந்துக்கிட்டு ஒரு எவரேஜாக வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓவியம் ஒரு பெரிய ஒரு பரந்த கலை, அது அதை செய்கிறவங்களும் வந்துக்கிட்டு நம்மட ஊரில் வந்து நம்மட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவியம் வந்துக்கிட்டு கடுமையாக வந்துக்கிட்டு பாதுகாக்கப்பட வேண்டியது. இப்போ சிகிரியாவில் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு சிகிரியா எத்தனை அடி யார் காட்டினுங்கிறது தெரியா, சிகிரியான்ட்டு சின்னம்னு சொன்னால் அவங்க சொல்கிறது வந்துக்கிட்டு ஓகே அங்கேக்கிற ஓவியம். அப்படி ஒரு பாரம்பரியம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறதால வந்து இந்த ஓவியத்துக்குரிய முன்னுரிமை வந்துக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் விலை. நீங்கள் அந்த எங்களுடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆர் ஜெயவர்தன் அவர்களை ஓவியமாக வரைந்ததாக அந்த அனுபவம் தொடர்பாக சொல்ல, அது வந்துக்கிட்டு அதை வந்து கட்டாயம் பகிரணும். அது கடும் ஸ்மாலஸ்ட் பெயிண்டிங், அதாவது 7 cm 5 cm. அதை வந்துக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னால் கன்வர்ஸில் வந்துக்கிட்டு ஒயிட் பெயிண்டிங்லாம் செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நம்மட இப்போ அதில் சேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி மோல் சின்னது 7.5 cm. இப்படி நான் 3-4 பெயிண்டிங் முடிச்சிட்டேன். அந்தமாரி எல்லா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பிரசிடெண்ட்டையும் பிரைம் மினிஸ்டரையும் வந்துக்கிட்டு சின்னதாக வரைஞ்சி அப்படியோ டிஸ்பிளே பண்ணணுங்கிறது ஒரு ஆசை, அதுக்காக செஞ்சது. வரைந்திருக்கிறீர்கள் அப்படி? 3 பேரை வரைஞ்சிக்கிறேன் இப்போதைக்கு. இந்த பேலன்ஸு வரைஞ்சது பூரா டிஸ்பிளே பண்ணுவேன். நிச்சயமாக இந்த துறையில் வந்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய வளர்ச்சியில் இதை நோக்கின சவால்கள் தொடர்பாக நிறைய சவால், குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைய, அடுத்தது இப்போ இந்த ஃபீல்டுலேயே ஆர்ட்லேயே வந்து எந்நேரம் நான் இதைஞ்சத்தால் வந்துக்கிட்டு நிறைய பேர் சொந்தக்காரங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு கோபமாகவும் மிந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் என்னோட நல்ல படிக்கக்கூடியவர் படிக்காமல் ட்ராயிங் ட்ராயிங்ட்டு ஆர்ட் ஆர்ட்டுன்னுக்கிட்டு இருக்கிறதால வந்துக்கிட்டு ஃப்யூச்சர் ஃபால் ஆகிடுவோம்னு சொல்லி நிறைய பேர் வந்துக்கிட்டு ஃபேமிலி வைஸாக வந்துக்கிட்டு நிறைய எதிர்ப்புகளை தந்தாங்க. இருந்தும் நான் வந்துக்கிட்டு அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை கற்றுக்கொண்டதால் வந்துக்கிட்டு நான் இப்போ நல்லா ஊகிக்கிறேன். வீட்டில் யார் வந்து அதிகமாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் வீட்டில் எல்லாரும் முதல்ல எதிர்த்தாங்க. முதல்ல எப்படின்னு சொன்னால் இப்போ ஆட்டை விட முதல்ல வந்து மற்ற சப்ஜெக்டில் எனக்கு கடுமையிடுபாடு இருந்துச்சு. எப்போ ஆட் வந்துச்சோ அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு ஆட்டில் மட்டும்தான் இடுவாடு. அப்போ ஏ லெவல் டைம் எல்லாம் வீட்டாம் அப்பா எல்லாம் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏ நீ இப்படி இருக்கிற மற்ற சப்ஜெக்ட் படியே அப்படி இப்படின்னு. புறவு நான் வரைய தொடங்கி அதுக்குரிய ஸ்கில்லை வந்து என்னை டெவலப் பண்ணது புறவு அவங்களே வந்துக்கிட்டு எனக்கு தேவையதை வாங்கி தந்து சப்போர்ட் பண்ணி இப்படி விஷயங்க இப்படி செய்யுங்கன்றது. நிறைய இந்த துறை வந்து உங்களுக்கு எப்பாவது பின்னோக்கி நம்ம நிலையை தந்துருக்குதா?
அல்லது இல்ல இன்னும் இன்னும் நான் இதை நோக்கி தான் போகணும் என்ற ஆர்வத்தை தந்திருக்கு? இல்ல, நிறைய டைம் வந்துகிட்டு கிவ் அப் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னா, நான் 2 கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிது. 2012 எனக்கு சிடிபியில் நடத்தணுறா கண்டக்டராக வந்துக்கிட்டு வேலை கிடைச்சி ஒரு 6 மந்த்ஸ் செஞ்சுட்டு போனிட்டு எனக்கு வந்து தொழில் செய்கிறது சஜஸ்ஸாக இல்லை. எனக்கு பிடிச்ச தொழிலில் பிடிச்ச மாதிரி செஞ்சிட்டு இருந்தால் ஓகே. அந்த கவர்மெண்ட் ஜாப் அதை விட்டுட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி அதுவும் விட்டுட்டேன். அதுவும் எனக்கு எந்த இது ஒரு குறைஞ்சது ஒரு சோக்கால ஒரு புவக்கிறான ஆர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ஒன்று செய்யணுங்கிறது தான் எந்த ஒரு அவால். அதால் நிறைய டைம் சென்னும் தானே, நம்ம வரைகிற படத்துக்கு வர அந்த வருமானம் திருப்பி இன்னொரு படம் வரைகிறதுக்கு அந்த சமம் வாங்குறதுக்கே போதுமானதாக இருக்கும். ஃபைனான்சியல் ரீதியாக நிறைய பிரச்சனை இந்த காலம் வந்துருக்குது. பொருளாதார ரீதியாக இந்த துறையில் கொஞ்சம் கடும் சிக்கல் சிக்கல்கள் எதுனா ஏன்னா வேஸ்ட்டு கூட இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாமே வந்துக்கிட்டு வீணாக தான் போகும். கடைசியாக நம்ம எதை இதான் ஓகே ஒரிஜினல்னு சொல்லி எந்த பீஸை வரைகிறோமோ அது மட்டும் அது எவ்வளோக்கு செய்யலாதோ அதை வச்சு தான் நம்மளோட மற்றதுக்குரிய கொஸ்டை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியே இருக்கும். நம்ம குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வீங்க ஒரு ஓவியத்தை வரைந்து? பென்சில் ஆலண்டா ஒரு 2 hours எடுக்கும் ஒரு போர்ட்ரேட் வரைகிறதுக்கு. கலர் ஆலண்ட் அதுலேயும் வந்துக்கிட்டு அக்ரிலிக் கலர் ஒன்று அது வந்து ஃபாஸ்ட் ட்ரை, அது வந்துக்கிட்டு ஒரு 5-4 hoursக்குள்ளே வந்துக்கிட்டு வரைஞ்சிடலாம். ஆயில் பெயிண்டிங்ஸ்னா ஆயில் பெயிண்டிங் ட்ரை ஆகிறதுக்கே 1 week எடுக்கும். ஒரு டொட் வச்சானா அது ட்ரை ஆகிறது 1 week எடுக்கும். அதில் மீடியம் ஃபாஸ்ட்டு ட்ரை மீடியம் எல்லாமே அது நான் யூஸ் பண்ணுறல. இப்படி ஆயில் பெயிண்டிங்டா ஒரு 1 week, அப்ஸ்ட்ராக்ட்னா ஒரு 4-5 hours, பென்சில் ஆலன்ஸ்னா ஒரு 2 hours. இப்படி ஏதாவது ஒரு பெயிண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு நீண்ட காலத்தை எடுக்க வேண்டிய ஒரு இதை தந்திருக்குதா, அசௌகரியத்தை தந்திருக்குதா? ஓ, நான் அந்த நெடுங்கமோ ராஜா தான் அந்த அந்த எலிஃபென்ட் பெயிண்டிங் செய்யும் போது தான் எனக்கு அந்த அதை இறந்த செய்தி கேட்கையும் எனக்கு மனசுக்குள்ளால் ஒரு இது ஒன்று வந்து புறவு செய்யாமல் விட்டு புறவு செஞ்சுக்கிறேன். மற்றபடி ஹவுஸ் பெயிண்டிங் இருக்குது, ஹவுஸ் ஒர்க்குகள் செய்யும்போது அவங்களுடைய இன்டீரியர் டிசைனிங் செய்யும்போது வந்துக்கிட்டு கொஞ்சம் அவங்க கஸ்டமரை கேள்விக்கு பெட்டராக என்ன செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி அதுகளை செஞ்சு கொடுப்பேன். இந்த பெயிண்டிங் அல்லது ஓவியம் அப்படின்றது இது ஒரு சர்வதேச ரீதியில் வரவேற்கப்படுகின்ற இல்லை சர்வதேச அளவில் ஒரு வியாபாரத்தை நோக்கின ஒரு துறையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இங்கே வந்தபோது கூட குறிப்பிட்டீர்கள் நாளைக்கு வந்து நீங்கள் துபாய் நோக்கி பயணப்பட போவதாக, அதுவும் வந்து உங்களுடைய இந்த துறை சார்ந்து ஒரு ஓவியம் வரைவதற்கு. உங்களுக்கு இந்த வெளிநாடுகளிலிருந்து வரவேற்பு எப்படி இருக்கின்றது? அதே நேரத்தில் ஏனைய இந்த துறையில் இருக்கிற ஏனையவர்களுக்கு இந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படியான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வீர்கள்? அதாவது எப்படி செய்யலாம்னு சொன்னால், அந்த சர்வதேச மட்டத்தில் பெயிண்டிங்குரிய மார்க்கெட் குறையவில்லை. எப்படின்னு சொன்னால், நான் சின்ன தானே ஒரு சவுதி ஒரு மன்னர் 450 மில்லியன் டாலர் என்று சொன்னால் வந்துக்கிட்டு என்ன இயலாத காசு அதை கொடுத்து வந்து ஒரே ஒரு சிங்கிள் பெயிண்டிங்கை வாங்கிக்கிறார். ஸோ நம்ம நாடு பெய்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சாலே பெயிண்டிங் சேல் பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை நம்ம நாட்டுக்கு செஞ்சுள்ளலாம். இப்போ நான் துபாய்க்கும் பயணிக்கிறது என்னத்துக்கு இருந்துச்சுன்னா, நம்ம நாட்டில் இப்போ நிலவுற இந்த அசௌகரியம் காரணமாக இப்போ நாங்களும் வந்து எங்களோட ஊர்களையும் எங்களோட இதுகளையும் நேரே கண்ணூடாக காண்றோம். இப்போ அதுக்கு ஒரு குடிமகனா ஒரு ஆர்டிஸ்ட் கலைஞன்னா இப்போ கலைஞர்கள் எல்லாரும் வந்து பொதுவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று. அப்போ எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று தோணுச்சு, நம்ம இங்கே பெயிண்டிங் செஞ்சானே இதை வாங்குறதுக்கு இந்த அளவு இந்த நம்ம நாட்டில் இப்போதைக்கு வருமானம் போதாது, இப்போ யாருக்கிட்டையும் சேல் பண்ணையும் இல்லாது. இதே நம்ம வந்துக்கிட்டு இப்போ எந்த ஐடியா என்னென்னு சொன்னால், இப்போ நான் துபாய்க்கு போக போகிறேன், துபாயில் விட்டு மன்னர்கள் மட்டும் இருக்கிறாங்க, அவங்கள பப்ளிக்காக அவங்களோட முகங்களை அவங்களோட போர்ட்ரேட்ஸை வந்துக்கிட்டு நான் பெரிய சைஸில் வந்துக்கிட்டு செய்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று போட்டிக்கிறேன். அவங்க அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட கேட்கும்போது நான் மேக்சிமம் எந்த கேள்வி எதாக இருக்கும்னு அவங்கள்கிட்ட வந்துக்கிட்டு எங்களோட நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு சரியான வந்துக்கிட்டு ஒரு பொருளாதார நெடுக்கிறது இல்லைங்க, அதுக்கு உங்களால் என்ன செய்யலுமோ ஒரு சின்ன உதவியாச்சு. ஆனால் ஒரு ஒரு மனிதனை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, ஒரு மனிதனை அந்த நம்மளை கவனத்தை ஈர்க்கிறதில்ல நான் யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதம்னு சொன்னால் அது ஆட் தான். இப்போ ஒரு ஆள் அவங்களையும் தான் ஒரு
ட்ராயிங் ஒன்று செஞ்சு தந்தேன்னா உங்களுக்கு அது எப்படியோ பிடிக்கும். அப்போ அதால் நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு நன்மை உண்டு அதுச்சும் எனக்கு செய்கிறதுக்கு நீங்கள் எத்தனைப்பீங்க. அந்த பாணியெல்லாம் நாட்டுக்குள்ளே இருந்து எந்த கலையை வச்சுக்கிட்டும் நான் ஒன்றும் செய்யலாது, அதை வச்சும் ஒன்றும் தேடல. இதே கொஞ்சம் விளையாடணும் ஒன்று செய்யணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான் பொதுவாக நம்மட அந்த நாட்டை கட்டி எழுப்புறதுல நிறைய இப்போ நியூஸ்லாம் பார்க்குறோம் தானே. ஆபிஸ் நேசர் வந்து கத்தாருக்கெல்லாம் போய்க்கிறா பெட்ரோல் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி. இப்போ இதோட சிம்பிள் என்னன்னுச்சுன்னா நம்ம நாட்டில் அதை விட நிறைய கலைஞர் எளிமைக்காக கலை படைப்புகளை படைக்கிறதுக்கு வந்துக்கிட்டு ஆளுமை கொண்டவர் எளிமைக்காங்க. அவங்களோட நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யணும்னுச்சுன்னா சில விஷயங்களை எத்தனைக்கணும். இந்த பொருளாதார நெருக்கடியில் இப்போ பெயிண்டிங்களை செஞ்சு கொண்டு அங்கே சேல் பண்ணலாம். இங்கே ஈக்கிற இப்போ ஜோஜ்கிட் அவங்க இவங்கெல்லாம் நிறைய பெயிண்டிங்ஸ் ஒரிஜினல் பீசஸ் இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் வரையப்பட்டோம். அதெல்லாம் வந்துக்கிட்டு சேல் பண்ணுற மூலமாக நிறைய வருமானம். அதை வச்சு நாட்டுற சில பிரச்சனைகளை தீர்க்கலாம். நாட்டுற செல்வங்கள் எவ்வளோ வைக்கி அதை வச்சு தீர்க்கலாம். அடுத்தது ஆர்ட் ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கொண்டோம்னுச்சுன்னா துபாயில் ஆர்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு விரிச்சிக்கிற சலரி பேக்கேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னுச்சுன்னா ஆ குறைஞ்சது 7000 திருகம் இருந்தால் 7 லட்சம் நம்ம நாட்டு காசுக்கு. எவரேஜ் வந்துக்கிட்டு 14000 திருகம் ஆ கூடின 21000 திருகம். இப்படி மற்ற நாடுகளை வந்துக்கிட்டு நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்குரிய வருமானம் வந்துக்கிட்டு அவங்க மட்டுப்படுத்தி வச்சுக்காங்க. கடும் கூடியா அவங்கள பேஸ் பண்ணும். நம்ம நாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேரை விசா கொடுத்தாங்க அனுப்பினாலே அந்நீச்சலாவணி மூலமாக நிறைய வருமானங்கள் நம்ம நாட்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம். சும்மா லேபர்ஸ் அனுப்புறதுக்கும் இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் அனுப்புறதுக்கும் நிறைய. நான் இதுவரைக்கும் 30 வயசுக்கிட்ட இதுவரைக்கும் இப்படி ஒரு செயற்பாடு நம்ம அரசாங்கம் முன்னெடுத்து காணவில்லை. இது இப்படியான நிறைய எல்லாரும் மனிதர் ஒவ்வொரு மனிதர்களையும் சிந்தனை வேறுபாடானது. அதால் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு ஒவ்வொரு மனிதனு எந்த மனிதனுக்கிட்ட எந்த சிந்தனையை எடுத்து நம்மளை சமூகத்தை முன்னேற்றலாம்ங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னுச்சுன்னா எல்லாத்துக்கும் விடை. நீங்கள் சொன்னதை போன்று ஒவ்வொரு துறையும் வந்து பொக்கிஷமானது, ஒவ்வொரு துறையும் வந்து நாங்கள் கவனிக்கும் பொழுது அதனூடாக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் மட்டுமில்லை, நீங்கள் சொன்னதை போன்று எங்களுடைய நாட்டுக்கும் வந்து நிறைய பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுபைர் அப்சான் அவர்களுடைய அவருடைய அந்த சமூக வலைத்தளங்களினுடைய பேரானது அப்சான் ஆர்ட் அப்படின்னு சொல்லி எல்லா சமூக வலைத்தளத்திலையும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக், டிக்டாக் மற்றும் யூடியூப் ஆகியவற்றை நீங்களும் போய் அவருடைய ஆர்ட்டை வந்து பார்க்கலாம், பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.